தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கின் நிலை எப்படி இருக்குதுன்னு நாள்தோறும் பேப்பர்களில் வரக்கூடிய செய்திகளில் வரக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருப்போம் சார். கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நாகை மாவட்டத்தில் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து திராவிடர் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னும் சில இன்ன பிற அவர்களின் தோழமை கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்து கொடியெல்லாம் காட்டினாங்க. சிலர் அவரது வாகனத்தின் மீதே வந்து கற்களை அந்த கொடி கம்பத்தை வீசக்கூடிய காட்சிகளெல்லாம் பார்த்தோம். அது வந்து தானாகவே தமிழக அரசு வந்து முன்னெடுத்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க விசாரிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அது பெரிய அளவில் அவங்க எதுவும் செய்யலை. அப்புறம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா சென்ற மாதம் அக்டோபர் 25 வந்து ஆளுநர் மாளிகை முன்பே வந்து ஒரு பெட்ரோல் குண்டு தூக்கி போட்டிருக்காங்க. இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து கருக்கா வினோத் அப்படிங்கக்கூடியவர். இதே ஆள் தான் சென்ற ஆண்டு பாஜக அலுவலகத்திலையும் தீபாவளி சமயத்தில் ஒரு பெட்ரோல் குண்டை வீசி எறிந்தவர். அதன் பின்பு அவரை காவல்துறை கைது பண்ணுறாங்க. அப்புறம் அவர் மனநிலையம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்லிட்டு அவரை வந்து ஜாமீனில் விட்டுடுறாங்க. இப்படி தமிழக ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆளுநர் அலுவலகம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசின் செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கெல்லாம் சந்தேகம் இருந்தது. இந்த நிலையில் என்ஐஏவே இந்த வழக்கை வந்து நாங்களே எடுத்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஐஏவுக்கு இந்த வழக்கு விசாரணை போவதாக பத்திரிகை தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவதுங்க, தமிழ்நாடு ஆளுநர் மீது யாரோ சிலர்கள் எரிகிறார்கள் மயிலாடுதுறையில். இதே உதயநிதி போனதுக்கப்புறம் காரில் எழுதியிருந்தா விட்டுருப்பாங்களா கேள்வி. இதே உதயநிதி வீட்டு வாசலில் யாராவது வச்சுருந்தா விட்டுருப்பாங்களான்னு கேள்வி. திமுக அமைச்சர்கள் மீதோ ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா அவ்வளோ சிம்பிளாக விட்டுருப்பாங்களான்னு தெரியும். அதாவது கவர்னர் என்பவர் மீது வன்முறையை தூண்டும் பேச்சை திமுக வளர்த்து விடுகிறது. வன்முறை நடக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுகிறது. அதுதான் இதில் உள்ள உண்மை. ஆகையினால தான் ஆளுநரே ஆளுநருடைய அறிக்கையிலேயே நாங்கள் வந்து இவங்க எடுத்திருப்பாங்கன்னு நினச்சோம், எடுக்கலை, மயிலாடுதுறை விஷயத்தில் கேஸ் எடுக்கலை அப்படிங்கிறதுக்கு நம்ம இவர் டிஜிபி என்ன சொல்கிறார், வேடிக்கையாக சொல்கிறாரு. அது கவர்னர் மீது உள்ள தாக்குதல் இல்லை, கவர்னர் போன பிறகு தான் அந்த பின்னால் வந்த கார் மேலே தாக்குதல் பண்ணதுக்கு அவனுக்கு என்ன நெசசிட்டி இருக்குது? அதில் யார் வரான்னு என்ன தெரியும்? கவர்னர் மீதான தாக்குதல் அதுக்கு பின்னால் உள்ள கார் மீது நடந்தது. அதான் இது வந்து ஒரு குறைந்தபட்ச அறிவில்லாதவனுக்கு கூட தெரிஞ்சது தமிழகத்தினுடைய டிஜிபிக்கு தெரியல. கவர்னர் மேலே இல்லை, கவர்னருக்கு பின்னால் உள்ள காரில், பின்னால் உள்ள காரில் யார் வந்தா, அவங்க மேலே இவன் ஏன் எரிஞ்சா, அவனுக்கு இவனுக்கு என்ன பகை? அப்போ அதையாவது நீங்கள் விசாரிச்சிருக்கணும்ல. பின்னால் வந்த காரில் யார் வந்தா அவங்களாம் விசாரி. இந்த பின்னால் வந்த கார் எரிஞ்சானே அவனை கூப்பிடு, ஏன் இவனுக்கு உனக்கு என்ன பகை, ஏன் எரிஞ்ச அப்படின்னு ஏதாவது விசாரிச்சிருக்கணும்ல? விசாரிக்கல. அப்படின்னா இவர்கள் அதை விசாரிக்க தயாராகவில்லை என்ற அர்த்தம். கர்கா வினோத் கேஸ் எடுத்துங்க. கர்கா வினோத் வந்து வாசலில் தானே வெடித்தார் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. உள்ளே போகலையே அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போகலைன்னா உள்ளே போகாத அளவுக்கு செக்யூரிட்டி இருக்குது, அதை பிரீச் பண்ண முடியலை, அது ஒரு பக்கம். ஆனால் யார் மேலே அது யாருக்கு குறிவைக்கப்பட்டது? இங்கே வண்ணருக்கு குறிவைக்கப்பட்டது தானே. நாங்கள் வந்து அது உள்ளவே போகலை, ஆகையினால நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம். நீங்கள் நடவடிக்கை என்ன பண்ணீங்க? டக்குன்னு கைது பண்ணீங்க, பேர் போட்டீங்க, கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிங்க, உள்ளே கொண்டு போயிட்டீங்க. விசாரணையே பண்ணலை. விசாரணை பண்ணணுமா வேண்டாமா, அதைத்தான் கவர்னர் கேட்குறார். இப்போ இன்னொரு வேடிக்கை என்னென்னா, அந்த ஆள் உள்ளே இருந்து வெளியில் வாரா, வெளியில் வரும்போது உள்ளே இருந்தவனுக்கு இவ்வளோ முடி இருக்குது. ஏற்கனவே நான் சிடிவியில் இதை சொல்லியிருக்கேன், இவ்வளோ முடிஞ்சு இவ்வளோ எப்படி இவ்வளோ முடி இருந்திருக்கும்? அப்போ அடிக்கடி அவன் வெளியில் எடுத்து ஏதாவது வம்பு பண்ணிட்டு இருந்தாங்களா? யார் அதை பண்ணாங்க? இது அடுத்த கேள்வி. அடுத்தாப்புல அவன் எதுக்காக பண்ணான்? நீட்டுக்காக பண்ணிட்டானா? ஐயா யார் யார் நீங்கள்? கண்டிப்பாக காவல்துறை அவன் விசாரிக்கணும். விசாரிக்கும்போது நீட்னா என்னன்னு கேட்கணும். 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கும் குழந்தைக்கும் நீட்டுக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். அப்போது நீட்டுக்கான எதிர்ப்புக்கு ஒரு அனிதாவை சகடித்தார்கள், நீட்டுக்கான எதிர்ப்புக்கு கவர்னர் மீது ஒரு குண்டு போட்டு ஒருத்தன் இது பண்ணுறாங்க. எவ்வளவு ஃபவுல் கேம் விளையாடுமோ அவ்வளோ ஃபவுல் கேம் விளையாடிட்டுருக்காங்க இப்போது. ஆகையினால தான் இவனுக்கு பின்னணியிலிருந்து இதை செய்தது யார் என்பதை விசாரிப்பதற்காக இப்போ ஏன்னா அந்த பின்னணியை ஒரு கேஸ்னாங்க. கேஸுங்கிறத எப்படின்னா பின்னணியில் ரிவர்ஸில் தான் உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிக்கணும்.
அப்போ பின்னணி என்னன்னு ஆரம்பிச்சிடும். பின்னணியே ஆரம்பிக்காத நமக்கு தெரிஞ்ச பின்னணி கூட போலீஸுக்கு தெரியாதா? கர்காவினோக்கும் பிஎஃப்ஐக்கும் தொடர்பு இருந்திருக்கிறது இருக்கு, நமக்கு தெரியும். கர்காவினோக்கு ஏற்கனவே பிஜேபி ஆஃபீஸ் மீது குண்டு வெடித்திருக்கிறான், குண்டு வச்சான். அதுக்கு காரணம் என்னவாக இருந்தது? அவனை தூண்டிவிட்டது யார்? யாரோ நீட்டுக்காக போய் எரிஞ்சேன்னா தூண்டி விட்டது யார்? தூண்டி விட்ட ஆளையும் பார்க்கணும்ல. தமிழகத்தில் கூட இதுவரைக்கு அரெஸ்ட் பண்ண எந்த கேஸும், அதாவது பயங்கரவாத தாக்குதலுக்கோ குண்டுவெடிப்புக்கோ எந்த கைதும் மாநில காவல்துறை மேற்கொள்ளவில்லை, என்னையே தான் மேற்கொண்டிருக்கிறது. இது இந்த ஆட்சியிலும் சரி, முந்தின அதிமுக ஆட்சியிலும் சரி, அதிமுக ஆட்சியும் சரி, திமுக ஆட்சியும் சரி, இந்த பெட்ரோல் குண்டு வீசுறவங்க மேலே ஒரு இரக்கம் உள்ள கட்சியாக தான் இருந்திருக்கிறது. அவர்கள் அதுவும் வேறு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவர்கள் சிறுபான்மையினால் கண்டுக்காத அரசுகளாக இருந்திருக்கு. அதனால் இது ஒரு சதி. இந்த சதிக்கு பின்னணி என்ன இருக்குது? இதை விசாரிக்கக்கூடிய தகுதி காவல்துறை தமிழக காவல்துறைக்கு இல்லை என்பது கேவலமாக இல்லையா? என்னையே உள்ளே வந்திருக்குங்கிறது கேவலமாக இல்லையா? அப்போ இந்த தமிழக காவல்துறை ஸ்காட்லாண்டுக்கு இணையான தமிழக காவல்துறைக்கு ஒரு சின்ன விஷயத்தை கூட விசாரிப்பதற்கு தகுதி இல்லை, அதனால தான் இல்லை என்னையே உள்ள வருது. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க சார், ஆனால் தீபாவளிக்கு வந்து கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு மேலே வெடி வெடித்தவங்களை தனிப்படை போட்டு பிடிச்சிருக்காங்க. இப்போ போலீஸுக்கு அதான் சார் வேலை. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் லைசன்ஸ்னு ஒன்று இருந்தது. நான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது சிடிவி நேயர்களுக்காக சொல்கிறேன், 15 வயசு அந்த லைசன்ஸ், அதுதான் போலீஸ் பிடிப்பான். எங்கள் ஊரில் 4 ரோடு கார்னரில் போலீஸ் நிற்பான். நாங்கள் டபுள்ஸ் போவோம், எங்கள் அண்ணன் என்னை வச்சு சைக்கிளில் ஓட்டிகிட்டு போவோம். ஏய், சைக்கிளில் லைசன்ஸ் பிடிக்கிறாங்கன்னா போலீஸுக்காக தான் வேலை. அப்புறம் சைக்கிளில் டைனமோ பிடிக்கிறதுக்கு வேலை, டைனமோ இல்லாமல் சைக்கிளில் டபுள்ஸ் போனேன். இதெல்லாம் தான் அன்னைக்கு பயங்கரமான குற்றங்கள். இன்னைக்கு கேஷுவலாக எந்த ஆஃபீஸுக்குள்ளேயும் போய் அடித்து நொறுக்கிட்டு நாங்கள் போக முடியும், போலீஸ் பிடிக்காது. ஆனால் யாராவது அப்பாவியை பிடிக்கணும்ல, அன்றைக்கி சைக்கிளில் டைனமோலாம் போன மாதிரி அப்போ வெடி வெடித்தவன்லாம் அப்பாவியாக இருப்பான். அவன் ஏதோ ஒரு உற்சாகத்தில் எடுக்கிறான், அவனை உள்ள தூக்கி போட்டால் யாரும் கேள்வி கேட்க மாட்டான். ஆ, தமிழகத்தில் பாரு என்ன அழகாக சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக. இந்த காவல்துறைக்கும் வேறு வழி இல்லை, ஏதாவது சொன்னால் கேஸ் போடணும், அவனுக்கு பணம் வந்தாகணும். ஏன்னா அவனுக்கு சம்பளம் வந்தாங்க, அரசாங்கத்தில் சம்பளம் இல்லை. ஆகையினால இந்த அரெஸ்டுகள் எல்லாம் திருப்பி காவல்துறையை தாக்காது. ஆனால் இவர்கள் சிலர் மீது கையை வைத்தால் இந்த அரசாங்கம் இருக்காது, அவங்க வேலை கை வைக்காது, அவ்வளோதான் வித்தியாசம். ஆகையினால காவல்துறை ஒருதலட்சபட்சமாக இருக்கிறது. காவல்துறை திராவிட மாடல் காவல்துறை, யாரை அடித்தா அவர்கள் தாங்குவார்களோ அடிக்கும், யாரை அடித்தா திருப்பி அடிப்பாங்களோ அவர் அடிக்காது. அதனால தான் என்னையே உள்ளே வந்திருக்கு. இது கேவலமான ஒரு விஷயம்.